நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெனிலா எசன்ஸ் எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். காபி பவுடர், இது இன்ஸ்டன்ட் காபி பவுடர். அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் sugar, அப்புறம் சோடா உப்பு, அப்புறம் சுடு தண்ணி வச்சிருக்கேன். சோ இத வச்சு தான் நம்ம இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் செய்ய போறோம். ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் காபி பவுடர் போட்டுக்கோங்க. அதில் கரெக்டாக 4 இல்லைனா 5 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா சோடா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சி இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். ஓகே, நம்மளோட வெனிலா எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை உடனே யூஸ் பண்ண முடியாது, 24 hours கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 24 hours கழித்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.